வணக்கம், வெற்றி அடைவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வீக்லி டெஸ்ட் ஃபார் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ். குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரிவிஷன் டெஸ்ட்டாகவும், குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டு. ஆனால் இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கிடையாது, உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டெஸ்ட்டை நல்ல முறையில் எழுதிக்கோங்க. குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒன்று சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா, ஒரு வீக்லி ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நாலியல் டென்த்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நாலியல் மட்டும் உங்களுக்கு தனியாக நான் டெஸ்ட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நீங்கள் 70 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. நாளைக்கு ஒரு 40-50 கொஸ்டின்ஸ் தமிழ் டென்த்து இயலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 இயலில் இருக்கக்கூடிய கேள்விகள் நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி இது ரிவிஷன் டெஸ்ட்டு தான். நீங்கள் ஆல்ரெடி எழுதின டெஸ்ட்டு தான், அகைன் நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரி நீங்கள் இப்போ எழுத போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த வாரம் என்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன். நமக்கு தமிழ் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான மெட்டீரியல் எல்லாம் நான் கொடுத்துருவேன். அதை நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை நல்ல முறையில் எழுதுங்க. இன்னொரு விஷயம், நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு இப்போ 100 கொஸ்டின் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதில் 70 கொஸ்டின் மட்டும்தான் நான் கொடுத்த டாப்பிக்லேருந்து இருக்கும். மீதி இருக்க 30 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு சிலபஸ், அதாவது அவுட் ஆஃப் சிலபஸில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுக்குறத அப்படியே வந்து டெஸ்ட் எழுதுறது பெருசு கிடையாது. அதில் வேறு ஏதாவது நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அதுலேயும் நம்ம எப்படி ஆன்சர் எழுதுகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 30 கொஸ்டின்ஸ். அதே போல் குரூப் டூ குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 70 கொஸ்டின்ஸில் 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சிலபஸ் டாபிக் இருக்கும், 20 கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ணிக்க வேணாம். நீங்கள் 50 எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் 70 நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லி தான் நான் டெஸ்ட் வச்சுட்ருக்கேன், இது புதுசே கிடையாது. இருந்தாலும் அந்த வாரத்தில் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்ம எழுதுறது அப்படிங்கிறது நல்லது தான். ஸோ எல்லோரும் நல்லா எழுதுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். முயல்வோம், வெல்வோம், வெற்றி அடைவோம். நன்றி.